நீதி தலைவர்கள் 20 அதிகாரம். இஸ்ரேல் மக்கள் போருக்கு புறப்படல். தான் தொடங்கி பெயர்சபா வரையிலும் கிலேயாதி நாட்டிலும் இருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமாக ஆண்டவர் திருமுன் மிஸ்பாவில் ஒன்று கூடினர். இஸ்ரேலின் அனைத்து குலங்களை சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளின் மக்களது சபையாக வந்து நின்றனர். அவர்கள் வாளேந்திய 400,000 போர் வீரர்கள். இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவுக்கு சென்றனர் என்பதை பெஞ்சமின் மக்கள் கேள்விப்பட்டனர். இஸ்ரேல் மக்கள் இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டனர். கொலை செய்யப்பட்ட பின்னின் கணவனான லேவியர் பதிலெழுத்து கூறியது, நானும் என் மருமனவையும் இரவில் தங்குவதற்கு பெஞ்சமினுக்கு சொந்தமான கிபேயாவுக்கு வந்தோம். கிபேயா ஆள்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தனர். அவர்கள் என் மருமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனாள். என் மருமனவின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன். ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒழுக்கக்கேடான அருவறுக்கத்தக்க செயலை செய்தனர். இதோ இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் கலந்து பேசி உங்கள் முடிவை தெரிவிங்கள். எல்லா மக்களும் ஒரே மனத்தவராய் கூறியது, நம்மில் எவனும் அவன் குடும்பத்தில் தங்கியிருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பி செல்ல மாட்டான். இப்பொழுது நாம் கிபேயாவுக்கு செய்யப்போவது இதுதான். நம்மில் சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வர். இஸ்ரேலின் எல்லா குளங்களிலிருந்தும் 100 பேரையும் 1,100 பேரையும் 10,000 பேரையும் தேர்ந்தெடுப்போம். இவர்கள் சென்று பெஞ்சமினுக்கு சொந்தமான கிபேயாவின் ஆள்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அருவறுக்கத்தக்க செயலுக்கு பழிவாங்க செல்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வரட்டும். இஸ்ரேலின் எல்லா ஆளுகளும் ஒன்றிணைந்து நகரை நோக்கி சென்றனர். இஸ்ரேலின் குளங்களை சார்ந்தவர்கள் பெஞ்சமின் குளம் முழுவதற்கும் ஆள் அனுப்பி, இந்த தீய செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன்? இப்பொழுது கிபேயாவில் உள்ள இழி மனிதரை எங்களிடம் ஒப்படையுங்கள். நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரேல் நடுவிலிருந்து தீயதை அழிப்போம் என்றனர். தங்கள் சகோதரரான இஸ்ரேல் மக்கள் சொன்னதை பெஞ்சமின் மக்கள் ஏற்கவில்லை. பெஞ்சமின் மக்கள் இஸ்ரேல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகரிலிருந்து புறப்பட்டு கிபேயாவில் வந்து கூடினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட 700 கிபேயாவாழ் மக்கள் போருக்கு தயாராக இருந்தது போக, அன்று பெஞ்சமின் மக்களுள் அதன் நகரிலிருந்து வாளேந்திய போருக்கென ஒன்று திரண்டவர் 26,000 பேர். இவர்களை தவிர கிபேயாவாழ் மக்கள் 700 பேர் தலைமுடி இழையளவும் குறி தவறாது இடக்கையால் கவன் எறிவர். இந்த பெஞ்சமின் ஆள்களை தவிர இஸ்ரேல் மக்களுள் 400,000 பேர் ஒன்று திரண்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். பெஞ்சமின் மக்களுடன் போர். அவர்கள் எழுந்து பித்தலுக்கு சென்றனர். இஸ்ரேல் மக்கள், யார் எங்களுக்காக முதலில் பெஞ்சமின் மக்களுடன் போருக்கு செல்வர் என்று கடவுளிடம் கேட்டனர். ஆண்டவர் முதலில் யூதா செல்லட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்து கிபேயாவுக்கு எதிரில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் ஆள்கள் பெஞ்சமின் மக்களுடன் போர் புரிய சென்றனர். கிபேயாவை நோக்கி அணிவகுத்து நின்றனர். பெஞ்சமின் மக்கள் கிபேயாவிலிருந்து வெளியே வந்து அந்நாள்களில் 20,000 இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினர். இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக்கொண்டு முதல் நாள் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் திருமுன் மாலை வரை அழுதனர். இஸ்ரேல் மக்கள் தம் சகோதரர்களாகிய பெஞ்சமின் மக்களுடன் மீண்டும் போரிட செல்லலாமா என்று ஆண்டவரிடம் கேட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக செல்லுங்கள் என்றார். 2 இஸ்ரேல் மக்கள் பெஞ்சமின் மக்களை நெருங்கினர். அன்று பெஞ்சமின் மக்களும் அவர்களுக்கு எதிராக கிபேயாவிலிருந்து புறப்பட்டு வந்தனர். அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் மக்களுள் 18,000 பேரை வெட்டி வீழ்த்தினர். இவர்கள் அனைவரும் போர் வீரர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து அழுதனர். அங்கே ஆண்டவர் திருமுன் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோன்பு இருந்தனர். மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுத்தனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டனர். ஏனெனில் அந்நாள்களில் கடவுளின் உடன்படிக்கை பேழை அங்கு இருந்தது. ஆரோனின் புதல்வர் இளையாசர் மகன் பினகாசு அன்று அதற்கு முன் நின்று, என் சகோதரர்களாகிய பெஞ்சமின் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டாமா என்று கேட்டான். ஆண்டவர், செல்லுங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்றார். இஸ்ரேல் மக்கள் கிபேயாவை சுற்றி பதுங்கிடம் அமைத்தனர். 3 இஸ்ரேல் மக்கள் பெஞ்சமின் மக்களுக்கு எதிராக சென்றனர். இம்முறையும் முன்பு போல்
கிபியாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர். பெஞ்சமின் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தனர். அவர்கள் நகரிலிருந்து வெகு தொலைவுக்கு வந்து விட்டனர். முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்தலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் கிபியாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க துவங்கி திறந்த வெளியில் ஏறக்குறைய 30 பேரை கொண்டனர். எனவே பெஞ்சமின் மக்கள் முன்பு போலவே நம் முன்னிலையில் இஸ்ரேல் மக்கள் விரட்டியடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். இஸ்ரேல் மக்களோ நாம் தப்பி ஓடுவது போல நடித்து அவர்களை நகரிலிருந்து நெடுஞ்சாலைக்கு இழுத்து போவோம் என்று திட்டமிட்டிருந்தனர். எனவே இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து பின்வாங்கி பால் தாமரில் அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு அருகில் தங்கள் பதுங்கிடங்களிலிருந்து வெளிவந்து நகரை கிழக்கிலிருந்து தாக்கினர். போர் கடுமையாக இருந்தது. ஆனால் பெஞ்சமின் மக்கள் தங்களுக்கு தீமை வரை போகிறது என்பதை உணரவில்லை. ஆண்டவர் இஸ்ரேல் பொருட்டு பெஞ்சமினை தோற்கடித்தார். அன்று இஸ்ரேலர் பெஞ்சமின் மக்களுள் 25,000 பேரை கொண்டனர். அவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். இஸ்ரேலர் வெற்றி கொள்ளல். பெஞ்சமின் மக்கள் தாங்கள் தோல்வியுற்றதை கண்டனர். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் அமைத்திருந்த பதுங்கிடங்களில் நம்பிக்கை வைத்திருந்ததால் பெஞ்சமின் மக்கள் முன்னேற இடமளித்தனர். பதுங்கியிருந்தோர் திடீரென கிபியா மீது பாய்ந்தனர். அவர்கள் அணிவகுத்து சென்று நகரத்தவர் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினர். பதுங்கியிருந்தோர் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக பெரும் புகைப்படலத்தை நகரிலிருந்து மேலேட செய்ய வேண்டும் என்பது அவருடைய முன்னேற்பாடு. இஸ்ரேல் மக்கள் போரில் பின்வாங்கிய போது அவர்களுள் ஏறக்குறைய 30 பேரை பெஞ்சமின் மக்கள் கொன்றுவிட்டனர். முன்பு போல் அவர்கள் நம் முன்னிலையில் விரட்டடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். நகரிலிருந்து பெரும் புகைப்படலம் அடையாளமாக மேல் எழும்ப தொடங்கிய பொழுது பெஞ்சமின் மக்கள் பின்புறம் திரும்பி பார்த்தனர். அந்தோ நகர் முழுவதும் புகை விண்ணை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பெஞ்சமின் வீரர் தங்களுக்கு அழிவு நெருங்குவதை கண்டு அஞ்சு நடுங்கினர். அவர்கள் இஸ்ரேலர் வீரர் முன்னிலையில் பாலைநில பாதையில் புறம் முதுகிட்டு ஓடினர். போர் நின்று அவர்களால் தப்ப முடியவில்லை. இஸ்ரேல் நகரிலிருந்து வந்தோர் அவர்களை வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் பெஞ்சமின் மக்களை அடித்து நொறுக்கி அவர்களை துரத்தி சென்று கதிரவன் உதிக்கும் திசையில் கிபியாவின் எதிர்ப்புறம் வரை விடாது துரத்தி சென்று அடித்தனர். பெஞ்சமின் மக்களுள் 18,000 பேர் மடிந்தனர். இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வீரர்கள். ஏனையோர் பாலில் நோக்கி திரும்பி ரிம்மன் பாறைக்கு ஓடி வந்தனர். இஸ்ரேலர் பெஞ்சமின் மக்களுள் 5,000 பேரை நெடும் சாலைகளில் கொன்றனர். தொடர்ந்து கிதாம்பரை துரத்தி சென்று அவர்களுள் 2,000 பேரை கொன்றனர். அந்நாள்களில் பெஞ்சமின் மக்களுள் மடிந்தோர் எண்ணிக்கை மொத்தம் 25,000. இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிக்கு வாளேந்திய வீரர்கள். எஞ்சியிருந்த 600 பேர் பாலினம் நோக்கி திரும்பி ரிம்மன் பாறைக்கு தப்பி ஓடி அங்கே 4 மாதங்கள் வாழ்ந்தனர். இஸ்ரேல் மக்கள் பெஞ்சமின் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்கினர். தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்தனர்.